தினத்தை முன்னிட்டு தேசிய கொடியின் முக்கியத்துவம் மற்றும் அதன் உணர்வுகளை வெளிப்படுத்தும் விதமாக கோவை VNCC யோகா சென்டர் சார்பில் பொதுமக்களுக்கு இலவசமாக தேசிய கொடிகள் வழங்கப்பட்டு வருகிறது. நாடு முழுவதும் ஜனவரி 26 குடியரசு தினம் கோலாகலமாக கொண்டாடப்பட உள்ளது. அரசு மற்றும் தனியார் நிறுவனங்கள் என அனைத்து இடங்களில் கொடியேற்றி வைத்து கொண்டாட உள்ளனர். இந்த நிலையில் தற்போது உள்ள காலகட்டத்தில் இளைய சமுதாயத்தினர் தேசிய கொடியை அதிகம் அணிவதில்லை. இதனிடையே குடியரசு தினத்தை முன்னிட்டு தேசிய கொடியின் முக்கியத்துவம் மற்றும் அதன் உணர்வுகளை வெளிப்படுத்தும் விதமாக கோவை கணபதி பகுதியில் உள்ள VNCC யோகா சென்டர் சார்பில் பொதுமக்களுக்கு இலவசமாக தேசிய கொடி வழங்கப்பட்டது. தொடர்ந்து குடியரசு தினத்தில் அனைவருக்கும் இலவசமாக யோகா பயிற்சிகளை கற்றுத்தரப்படும் என VNCC தலைவர் ரகுராமன் தெரிவித்துள்ளார். வணக்கம். ரகுராமன், வர்ம வைத்தியர் மற்றும் யோகா ஆசிரியர். குடியரசு தினத்தை முன்னிட்டு இலவசமாக இங்கே எல்லாத்துக்குமே கொடி கொடுத்துட்ருக்குறோம். ஒவ்வொருத்தருக்குமே கொடியினுடைய முக்கியத்துவத்தை தெரிஞ்சுக்கணுங்கிறதுக்காகவும் இந்தியாவின் ஒற்றுமையை பற்றி ஒற்றுமையை வலியுறுத்துறதுக்காகவும் இந்த இலவசமாக கொடியை கொடுக்குற இந்த நிகழ்வை நாங்கள் பண்ணிகிட்ருக்குறோம். வந்து எல்லாருமே வாட்ஸ்அப்பு டிஜிட்டல்னு இந்த மாதிரியே தான் இருக்கிறீங்க. கொடியினுடைய முக்கியத்துவத்தை எல்லாருமே மறந்துட்டாங்க. ஸோ அதனுடைய முக்கியத்துவத்தை வலியுறுத்தும் விதமாக இலவசமாக எல்லாத்துக்கும் கொடி கொடுத்துட்ருக்குறோம். குடியரசு தினத்தை முன்னிட்டு ஒரு நாள் இலவச யோகா முகாமும் எங்களுடைய VNCC யோகா மையம் கணபதியில் இருக்குது. ஸோ இங்கே வந்து நாங்கள் ஒரு இலவசமாக ஒரு நாள் யோகா முகாமும் வர்றவங்களுக்கு இலவசமாக கற்றுக் கொடுக்குறோம். நன்றிங்க.